150க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளை மையப்படுத்தி வாழ்வின் சக்தி செயற்றிட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கான அப்பியாச குப்பிகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இம்முறை வாழ்வின் சக்தி திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு பத்திரமுள்ள ஸ்ரீ இந்திரஜோதி வித்யாலயத்தில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வின் எல்ஓஎல்சி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கபில ஜெயவர்த்தன மற்றும் எல்ஓஎல்சி நிறுவனத்தின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி திட்சரி குணவர்த்தன, கல்வி அமைச்சின் பாடசாலை விவகாரங்களுக்கான மேலதிக செயலாளர் உதார திகம்பர ஆகியோருடன் நியூஸ் பஸ்டின் சந்தைப்படுத்தல் பிரிவின் பணிப்பாளர் ரஷான் பட்டபல உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அத்துடன் இன்று கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களை மையப்படுத்தி கழனி மற்றும் கம்பஹா கல்வி வளையங்களில் உள்ள பாடசாலைகளின் மாணவர்களுக்கு அபியாச குப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இதன் கீழ் இன்று கழனி கிரிமட்டியாகர ரோமன் கத்தோலிக் ஆண்கள் பாடசாலை உள்ளிட்ட 8 பாடசாலைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கம்பஹா ரதம்பிளை கனிஷ்ட வித்தியாலயம் மற்றும் போபகம கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியவற்றுக்கும் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் அப்பியாச குப்பிகள் வழங்கி வைக்கப்பட்டன.